நெதர்லாந்து நாட்டுக்காக ஜெபிக்கலாம். நெதர்லாந்து ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள ஒரு நாடு. இது வடமேற்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. இதன் தீவுகள் சில கரிபியன் பகுதியில் உள்ளன. வடக்கிலும் மேற்கிலும் வடகடலும், தெற்கில் பெல்ஜியமும் கிழக்கில் ஜெர்மனியும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. இது பெல்ஜியம், ஜெர்மனி, ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றுடன் கடல்சார் எல்லைகளையும் கொண்டுள்ளது. ஒற்றாட்சி அடிப்படையிலே அமைந்த இது ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்ட ஒரு நாடாகும். ஆம்ஸ்டர்டாம் இதன் தலைநகரம். அரசாங்கத்தின் இருப்பிடம் ஹெக் நகரம். நெதர்லாந்து முழுமையும் சில வேளையில் ஒல்லாந்து என அழைக்கப்படுவது உண்டு. ஆனாலும் வடக்கு ஒல்லாந்தும் தெற்கு ஒல்லாந்தும் நெதர்லாந்தின் 12 மாகாணங்களில் 2 மட்டுமே. இந்த நாட்டில் உள்ள ராட்ரம்டேம் துறைமுகமானது ஐரோப்பாவின் மிகப்பெரிய துறைமுகமாகும். புவியியல் அடிப்படையிலே இது ஒரு தாழ்நில பகுதி. இதன் 25% நிலப்பகுதியும் கடல் மட்டத்துக்கு கீழே அமைந்துள்ளன. 20% மக்கள் அப்பகுதியில் வாழ்கின்றனர். அத்துடன் இதன் 50% நிலப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டருக்கு உட்பட்ட உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த தன்மை இதன் பெயருக்கு காரணமாகியது. டச்சு மொழியிலும் வேறு பல ஐரோப்பிய மொழிகளும் இதன் பெயர் தாழ்ந்த நாடு என்னும் பொருள் கொண்டது. கடல் மட்டத்துக்கு கீழே அமைந்துள்ள நிலப்பகுதிகளை பெரும்பான்மை மக்களில் நடவடிக்கைகளினாலே ஏற்பட்டவை. குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் கட்டுப்பாடற்ற முறையில் இடம்பெற்ற முற்றா நிலக்கரின் அகழ்வாயினால் இப்பகுதி பல மீட்டர்கள் தாழ்ந்து போயின. இது ஒரு மக்கள் நெருக்கம் மிகுந்த நாடு. இந்நாடுள் அங்கு அமைந்துள்ள காற்றாளிகளுக்கு புகழ் பெற்றது. இந்த நாடுகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாடை ஆசீர்வதிங்க. இங்குள்ள இயற்கை வளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இங்குள்ள தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாட்டில் இன்னும் ஆசீர்வாத நன்மையும் பெருகட்டும். எல்லா ஜனங்களும் ரட்சித்து என் ஆண்டவராகிய தேவன் இவர்களை மகிழ பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கரம் ஆண்டவர் நாட்டோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.